ஹலோ கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் விகேவி, நான் உங்கள் விஷால்குமார். ஸோ இந்த ஒரு வீடியோ மெயினாக அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லைன் நம்மளோட சேனலில் சொல்லிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கட்ரானிக் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்டில் டோட்டலாக 5 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 யூனிட்ஸில் இருக்க ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டான கொஸ்டின் எதுன்னு சொல்லிட்டு தான் இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டோட கொஸ்டின் தேவைப்பட்டால் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 5 யூனிட்ஸில் இருக்க யூனிட் வைஸான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லைனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் சென்சார்ஸ், அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஆஃப் மெக்கட்ரானிக் சிஸ்டம், அண்ட் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ், அண்ட் ஃபோர்த் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சார் அண்ட் டிரான்ஸ்டியூசர், அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இந்த 5 டாப்பிக்ஸில் இருக்க சப் டிவிஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூனிட் ஒனில் பார்ட் பியில் வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட், செகண்ட் யூனிட்ல டோட்டலாக வந்து 5 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்குது. அந்த 5 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051, அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8085 பின் கான்ஃபிகரேஷன், அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் 8085, அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் மோட்ஸ், அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமிங் டயக்ராம். ஸோ இது அஞ்சுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த அஞ்சு டாப்பிக் நல்ல டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்ட் பியில் ஒரு கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட், தேர்ட் யூனிட்டில் டோட்டலாக வந்து 6 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்குது. அந்த 6 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டார் கண்ட்ரோல், அதில் வந்து ப்ரோக்ராமிங் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் 8255, அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா LED இன்டர்ஃபேஸ், அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர், அண்ட் லாஸ்ட் ஒன் சிக்ஸ்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலாக் டு டிஜிட்டல், டிஜிட்டல் டு அனலாக்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இது ஆறுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இந்த ஒரு யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 6 கொஸ்டின்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். கொடுத்துருக்க இந்த 6 டாப்பிக்கில் எல்லாம் சப் டிவிஷன் சப் டாபிக்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட், ஃபோர்த் யூனிட்டில் டோட்டலாக வந்து 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ப்ராசஸிங் இன் PLC, அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் PLC, அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேடர் டயக்ராம் ஃபார் லாஜிக் கேட்ஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா லேட்ச் சர்க்யூட், அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஸோ இது அஞ்சுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஃபோர்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த அஞ்சு டாப்பிக் நீங்கள் கவர் பண்ணாலே போதும், கண்டிப்பாக ஈஸியாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு யூனிட்டில் இருக்க சப் டிவிஷன் சப் டாப்பிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க, அதுலேருந்து கேட்கறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட்டில் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார், அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க் பேரியர், அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட். ஸோ ஃபிஃப்த் யூனிட்ல இந்த 4 டாபிக்ஸ் படித்தாலே போதும், கண்டிப்பாக ஈஸியாக ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் இருக்க சப் டாபிக் சப் டிவிஷன்ஸ் எல்லாம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 5 யூனிட்ஸில் வந்து இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் வந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவு கொடுத்துரு கொஸ்டின் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்ஸ்லாம் கவர் பண்ணாலே போதும், ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கம்பல்சரியாக படிச்சாகணும். ஸோ பார்ட் ஏ வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நீங்கள் பார்ட்டே தொடவே மாட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து டோட்டலாக வந்து 62 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த 62 மார்க்ஸ் நிறைய ரிப்பீட்டான 2 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த 62 மார்க்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த 62 மார்க்ல இருந்து 4-6 மார்க் கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கும் உங்கள் எக்ஸாமில். ஸோ நீங்கள் பார்ட் ஏக்கு சுத்தமாக படிக்காமல் போகிறதுக்கு இந்த 62 மார்க் படிச்சுட்டு போனீங்கன்னா அதிலே வந்து 4-6 மார்க் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு போதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக படிக்காமல் போவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக மட்டும்தான். ஸோ இல்லை நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே கம்பல்சரியாக படிச்சுட்டு போவீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஸோ 2 மார்க்ஸ் படிக்காமல் பிளாங்காக விட்டு வருவீங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.